போட்டில் வந்து ரா ஸ்டோரி அப்படிங்கிற பேரில் ஒரு ட்ரிம்மர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட அன்பாசிங் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதோட ஃபியூச்சர்ஸ் என்னங்கிறத பார்த்துக்கலாம். இதான் ரா ஸ்டோரி போட்டோட ட்ரிம்மர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 128 மினிட்ஸில் வந்து கார்ட்லெஸில் யூஸ் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்காங்க. 1 hour ஃபுல் சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் டைட்டானியம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அட்டாச்மெண்ட்ஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ட்ரிம்மர் இல்லாமல் 6-in-1 க்ரூமிங் கிட்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சைஸ் ட்ரிம்மர் கொடுத்துருக்காங்க, டிசைன் ட்ரிம்மர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பியர்டில் தான் டிசைன் பண்ணோம்னா அதுக்கான ஒரு ட்ரிம்மர். ஸோ வந்து பியர் ஸ்டைலிங் அதெல்லாம் வந்து நேரோவான இது பண்ணோம் அப்படின்னம்னா இந்த ப்ரிசிஷன் ட்ரிம்மரை யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நோஸ் ஏரோட ட்ரிம்மரும் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ ஷேவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போ நாட் ஓன்லி ட்ரிம்மர் ஷேவிங் இதில் வந்து பண்ண முடியும். பாடி ட்ரிம்மர் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கையில் காலில் அது மாதிரிலாம் வந்து முடிய தேவை அன்வான்ட் ஹேர் இருந்தால் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னம்னா இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் கொடுத்துருக்க அட்டாச்மெண்ட்ஸ் பின்னாடியே போட்டிருக்காங்க என்னென்ன இந்த பாக்ஸில் வருது அப்படிங்கிறத. 6 கைடட் கோம்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரிம்மருக்கு வந்து மொத்தம் ஒரு 6 கைட் கோம் டிஃப்ரெண்ட் செட்டிங்கில் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த க்ரூமிங் கிட்டே ஒயரோடையும் இல்லை கார்ட்லெஸ்ஸாகவும் யூஸ் பண்ண முடியும். 0 ட்ரிம் லுக்கையும் இதில் கொண்டாட முடியும். 0.5 mm ப்ரிசிஷனில் இதோட ட்ரிம்மிங் இருக்கும். லைட் வெயிட் அண்ட் ஸ்லீக் டிசைன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் டைட்டானியம் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போட்டோட மற்ற ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற கேட்லாக் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன்ஸ் அதே மாதிரி இருந்த மாதிரி ஹோம் தியேட்டர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேட்லாக் இருக்குது. ஸோ இந்த ட்ரிம்மர் பற்றி ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ட்ரிம்மர் வந்து நல்ல ஒரு ஸ்டர்டியான லுக் இருக்குது, நல்ல ஒரு பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதான் வந்து ஃபுல் சைஸ் ட்ரிம்மர், அதோட அட்டாச்மெண்ட் போட்டிருக்கு. இப்போ ஒரே பட்டனில் ஆன் ஆஃப் அந்த இதுலேயும் கொடுத்துருக்காங்க. நோஸ் அட்டாச்மெண்ட், இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ரிமூவர், இது வந்து ஒரு மைக்ரோ ஷேவர். இது இல்லாமல் 3 mm, இது வந்து 6 mm, 9 mm இந்த கைடிங் கோம்பெலாம் கொடுத்துருக்காங்க. ட்ரிம்மரை நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு இதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கைடிங் கோம்பு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்மெண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இதில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்தினாலே ஒரு அட்டாச்மெண்ட் கலந்து வந்துடும். இதுக்கப்புறம் எந்த அட்டாச்மெண்ட் பண்ணுமோ அதை எடுத்துகிட்டு ஜஸ்ட் இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டால் போகும். இப்போ ட்ரிம்மர் வந்து ரெடியாச்சு, சின்ன ட்ரிம்மர். ஸோ இது மாதிரி வேரியஸ் அட்டாச்மெண்ட்ஸ் வந்து நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அட்டாச்மெண்ட் தான் டிசைன் ட்ரிம்மரோடு கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து ஸ்லைட் பண்ணிக்கிறது மூலயமா ஸ்லைட் பண்ணிட்டு இதுலேயும் நம்ம லென்த்தோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். முன்ன பின்னா நவுத்துறது மூலயமா நம்ம இந்த லென்த்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். எந்த லென்த்தில் வேணுமோ வச்சுட்டு நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். பெரிய சிஸ்டம் இருக்குது. இந்த மாதிரி இந்த கைடிங் கோம்பு வச்சுட்டு இந்த இடத்துல அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1499 சேல் ஆகிட்டுருக்கு. இதோட பைக் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.